பெயரை பெருமைப்படுத்துவேன். இந்த வாசகம் புகழ்பெற்ற பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தை. கர்த்தர் தன்னை நம்பி கீழ்ப்படிந்த ஆபிரகாம் என்ற பக்தனுக்கு வாக்கு கொடுத்த போது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்குரைத்தார். இந்த உலகில் நாம் வாழும் காலங்கள் மிக குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய மேன்மை புகழ் நிறைவாக இருக்க வேண்டும். நம் பெயர் நிறைவாய் இருப்பதற்கு, நமது பெயர் பிரஸ்தாபமாவதற்கு நாம் அதற்காகவே முயற்சியில் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் நமக்கு விதித்திருக்கிற கட்டளைகளை கற்பனைகளை கவனித்து நடந்தால் அதுவே போதுமானது. ஆனால் சிலரது தவறான வாழ்க்கையினாலேயே அவர்கள் பெயர் பெரிதாய் பேசப்படுகிறது. கிரேக்க நாட்டில் கிறிஸ்துவுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்வு. ஈபியஸ் என்கிற ஒரு இடத்தில் டயனா என்ற தேவதைக்கு ஒரு பெரிய கோவிலை கட்டினார்கள். டயனா என்பது லத்தீன் மொழி. அந்த டயனாவுக்கு கிரேக்க மொழியில் சொல்லப்பட்ட பெயர் ஆர்டெமிஸ் என்பது. இந்த தேவதை வேட்டைக்கானதாக கருதப்பட்டது. நிலவு என்றும் பொருள்படும். காடஸ் ஃபார் மூன் அண்ட் ஹண்டிங் என்று சொல்வார்கள். இந்த கோவில் கிமு 420 மிக அழகிய வேலைப்பாடுடன் கட்டப்பட்டது. உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய அளவிற்கு நேர்த்தியாய் கட்டி முடிக்கப்பட்டிருந்த இந்த கோவில் கிமு 356 அக்டோபர் மாதம் தீயினால் அழிக்கப்பட்டது. எப்படி அழிந்தது என்ற விசாரணையில் திட்டமிட்டு அந்த வேலையை செய்தவர் கண்டுபிடிக்கப்பட்டார். அவரிடம் விசாரணையை தொடங்கியவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான பதிலை தெரிவித்தார் அந்த மனிதர். நான் தான் இந்த கோவிலை திட்டமிட்டு தீ விபத்து ஏற்படுத்தி அழித்தேன். காரணம், என் பெயர் வரலாற்றில் மறைக்கப்படாமல் பதிவு செய்யப்பட வேண்டும். வருடங்கள் உருண்டோடினாலும் என் பெயரை இந்த உலக மக்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த புகழ்பெற்ற அழகிய கோவிலை நான் எரித்ததால் யாரால் எரிக்கப்பட்டது என்று கேள்வி எழும்பும் போது நிச்சயம் என் பெயர் நினைவு கூறப்படும். எனவேதான் நான் அப்படி செய்தேன் என்றான். தீர்ப்பு அவன் தூக்கிலிடப்பட வேண்டும் என்பதுதான். அந்த தண்டனை நிறைவேற்றிய கையோடு அவனது ஆசை நிறைவேறிவிடக் கூடாது என்பதற்காக எல்லா அரசு பதிவேடுகளிலும் அவனது பெயர் இடம்பெயராதபடி திட்டமிட்டு மறைத்தார்கள் அன்றைய ஆட்சியாளர்கள். ஆனால் எவ்வளவு முயன்றும் ஹீரோ ஸ்டேட்டஸ் என்ற அவனது பெயரை சரித்திரம் மறைக்கவே முடியவில்லை, மறக்கவும் முடியவில்லை. மகாத்மா காந்தி எத்தனை பெரிய ஆளுமை! உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அவர் பெயர் நன்கு தெரியும். ஆனால் அவரை கொன்ற கொலைகாரன் கோட்சேயின் பெயரும் சேர்த்தேதான் மக்களால் பேசப்படுகிறது. நண்பர்களே, நமது பெயர் ஒரு கோட்சேயின் பெயரை போல அல்ல, மகாத்மா காந்தியின் பெயரை போல பெருமைப்பட வேண்டும். அதுக்கு தேவையான நல்ல நெறிகளை, நல்ல தன்மைகளை நாம் வெளிப்படுத்துவோம். மிக குறிப்பாக ஆண்டவர் மாத்திரமே நமக்கான புகழ் கீர்த்தி இவைகளை கொடுத்திட முடியும். எனவே அவரது வேதத்தின் மூலம் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து நாம் செயல்பட்டால் புகழுக்குரியவர்களாக வாழ்வோம், வளர்வோம். நீங்கள் நன்றாக வாழவும் பெரிதாக வளரவும் இறைவன் இயேசு உங்களுக்கு உதவிட பிரார்த்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.